ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி வந்து எம்ப்ராய்டிங் சீரீஸில் வந்து மூணு ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்க்ரோல் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு ஊசியில் வந்து நூல் கொத்துக்கோங்க, ஏதாவது டிசைன் இல்லைனா வந்து லைன் போட்டுக்கோங்க. பிக்னஸ்ஸு ஊசியை கீழேருந்து குத்தி மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த லைன் எங்கே இருக்கோ அங்கே இருந்து கொஞ்சமாக துணி கீழே இப்படி எடுத்து, அதாவது வெளிப்பக்கமாக எடுத்து ஒரு சுற்று சுற்றணும். நூலை சுற்றிட்டு தம்பில் வந்து அந்த நூலை பிடிச்சிட்டு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரால் ஸ்க்ரால்னால் என்னது, சுற்றி சுற்றி இருக்கும் இல்லையா, ஸ்க்ரால் பண்ணுவீங்க, சுற்றி வீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சே வந்து சுற்றி சுற்றி இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஸ்க்ரால் ஸ்டிச். அந்த டிசைன் ஆர் லைனில் இருந்து நம்ம ஊசியை குத்தும் போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக தான் வந்து ஊசியை வந்து எடுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது வந்து நீங்கள் ஸ்டெம் டிசைனுக்கெலாம் வந்து போடும்போது அந்த ஸ்டெம் வந்து வந்து நல்லா எம்போஸ் ஆகி உங்களுக்கு வந்து காமிக்கும், அழகாக இருக்கும். குர்த்திஸ்லலாம் வந்து நீங்கள் ஃப்ளவர், இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டெம் டிசைனில் வந்து கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஊசியை கொஞ்சமாக எடுத்துட்டு துணியில் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம வந்து போடணும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. எப்படி நான் போடுறேன்னு வந்து பார்த்துக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் போட போகிறேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரால் வந்து நூலோடு ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அதாவது அந்த சென்டரோட நூலோட நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் அந்த சர்க்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிடணும். அந்த ஊசிலேயே கொஞ்சம் அந்த சர்க்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி விட்டுடணும். இந்த ஸ்க்ரால் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி குட்டி ஸ்க்ரால் போட்டேன், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரால் போட்டேன். இதோட வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் குட்டி குட்டியாக போடும்போது அழகாக எம்போஸ்ட் ஆகி தெரியும். சின்ன வயசில் வந்து அசைன்மெண்ட்க்கெலாம் வந்து இந்த பார்டர் வரையும் போது இந்த ஸ்க்ரால் ஸ்க்ரோலாக வரைவோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போது கீழே வந்து கொண்டு வந்து நாட் போட்டுருங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா வளைவு வளைவாக அழகாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச். ஸ்ப்ளிட் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லைங்க, பிரித்து அதுலேயே வந்து ஸ்டிச் போட போகிறோம். நூலை மேலே கொண்டு வந்துட்டு நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரி ஒரே ஒரு ரன்னிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே இருக்க ஊசியை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்து இந்த நூலை வந்து குத்தணும் இல்லையா, அது கொஞ்சம் பின்னாடி வந்து அந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணணும். இப்போது ஆறு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா மூணு மூணாக பிரித்து நடுவில் குத்தி எடுத்தோன்னா நம்ம ஸ்ப்ளிட் ஸ்டிச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வந்து குத்திட்டு பேக்வேர்ட்ஸாக குத்தும்போது கொஞ்சமாக நம்ம வந்து மேலேருந்து குத்தணும் இல்லையா ஊசியை, அதுக்கு கொஞ்சம் பேக்வேர்டாக தான் வந்து நம்ம வந்து கீழே இருக்க ஊசியை வந்து குத்தணும். இது பார்த்திங்கன்னா அழகாக உங்களுக்கு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செயின் மாதிரி அப்படியே பின்னல் பின்னலாக வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த ஸ்டிச்சு. ரொம்ப கம்மியான ப்ராக்டிஸ் தான் இதுக்கு தேவை, நம்ம வந்து கடகடன்னு முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த பக்கத்துலேயே குத்திட்டு கீழே இழுத்துட்டு நாட் போட்டுக்கணும். இது பாருங்கள் நல்லா பின்னல் பின்னலாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் ஸ்டிச்லேயே வந்து இன்னொரு வேரியேஷன், ஸ்ப்ளிட் பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச் வந்து போட தெரியாதவங்க ஐ பட்டனில் கொடுக்குற லிங்க்கு, அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுடணும். செகண்ட் ஸ்டிச்சுக்கு வந்து நூலை வந்து மேலே எடுத்துட்டு அப்படியே வந்து மேலேருந்து செப்பரேட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரன்னிங் போட்டுட்டு கீழேருந்து ஊசியை கொடுத்து மேலே ஸ்ப்ளிட் பண்ணோம். இது வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து நூலை வந்து செப்பரேட் பண்ணுறோம். நார்மல் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கும் பேக் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இது தான்.
ஸ்ப்ளிட் ஸ்டிச்சும் வந்து நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி வளைச்சி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கீழே முடி போட்டுருங்க. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம மூணு ஸ்டிச் கற்றுட்ருக்கோம், ஸ்க்ரால் ஸ்டிச், ஸ்ப்ளிட் ஸ்டிச், பேக் ஸ்ப்ளிட் ஸ்டிச். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த ஸ்க்ரால் பார்த்திங்கன்னா நல்லா வளைவு வளைவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வளைவு போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய பெரிய வளைவு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.